மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டியில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். பொட்டன்ஷியல் இருந்துச்சு அப்படின்னா தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜுக்கு ஃப்ளோ ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். நமக்கு தெரியும் இப்போ வாட்டர்னால் மேலேருந்து கீழே மேடான இடத்துலேருந்து பல்லமான இடத்துக்கு ஈஸியாக ஃப்ளோ ஆகும். ஏர் அப்படின்னா ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்துட்டு ஃப்ளோ ஆகக்கூடியது. அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு கண்டக்டரில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகணும், கரண்ட்டு வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னா தே நீடு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அதில் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு வைங்க, பால் அல்லது ஏதாவது ஒரு ஸ்டோன். இது வந்து இப்போ கிரவுண்ட் லெவலில் இருக்குது. இதை நம்ம இங்கேருந்து ஹெச்ன்ற ஒரு ஹைட்டுக்கு வந்து நகர்த்துட்டு போகணும். இந்த பால் வந்து இந்த இடத்துக்கு போகணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. ஹெச்ங்கிற அது ஹைட்டை ரீச் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சார்ஜை வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜை, ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒர்க் பண்ணோம் இல்லையா. அந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் தான் என்னென்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், அதாவது எகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸு. இப்போ இந்த கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய சார்ஜஸ் இருக்கும். ஸோ அதை சுற்றி என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதனால் என்ன வரும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸு. இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸை வந்து அப்போஸ் பண்ணி பாசிட்டிவ் சார்ஜை, க்யூ அப்படிங்கிற சார்ஜை இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம நகர்த்துறதுக்கு செய்யக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் தான் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் எதுக்கு, டு மூவ் ஃப்ரம் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் ஒன் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட், இன்ஃபினிட்டியில் இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம செய்யக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் சரிங்களா. இதை வந்து மின் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மின் அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு மின்னூட்டத்தை, ஓரளவு நேர் மின்னூட்டத்தை, இன்ஃபினிட்டினா என்னது, முடிவில்லா தொலைவு சரிங்களா. இன்ஃபினிட்டியிலேருந்து நம்ம வந்து ஈரிலா தொலைவிலிருந்து ஒரு புள்ளிக்கு கொண்டு வரதுக்கு நம்ம செய்யக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், அதாவது செய்யக்கூடிய வேலை, அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அல்லது மின் அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா. இது என்ன லெட்டரில் டினோட் பண்ணுறாங்கன்னா வி. பொட்டன்ஷியலும் ஆர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து விங்கிற லெட்டரில் தான் டினோட் பண்ணுறோம். இப்போ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நமக்கு டிஃப்ரென்ஸ்னாவே டூ பாயிண்ட்ஸ் வேணும் இல்லைங்களா. ஸோ இப்போது இப்படி ஒரு கண்டக்டர் இருக்குது, ஒரு பாயிண்ட், இந்த எண்டை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இந்த எண்டை வந்து பின்னு வச்சுக்கலாம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஏங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய கியூங்கிற ஒரு சார்ஜை இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு எகைன்ஸ்டாக நம்ம பீங்கிற பாயிண்ட்டுக்கு நகர்த்தணும், இந்த சார்ஜ் வந்து இங்கே வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வேலை பார்க்கணும் இல்லையா, நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ அந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சரிங்களா. பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டியிலேருந்து கொண்டு வர்றது, டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடியது. ஸோ க்யூ அப்படிங்கிற ஒரு நேர் மின்னூட்டத்தை ஏங்கிற புள்ளியிலிருந்து பீங்கிற புள்ளிக்கு நகர்த்த, எதற்கு எதிராக, மின் விசைக்கு எதிராக நகர்த்த நம்ம செய்யப்படக்கூடிய ஒரு வேலை தான், நம்ம கொடுக்கக்கூடிய வேலை தான் என்ன அப்படின்னா மின் அழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பீங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு நேரல் ஓ என்ன சொல்கிறோம், ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை எகைன்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு நகர்த்துறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், அதான் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் டினோட்டட் பை தி லெட்டர் வி. நம்ம மின்னழுத்த வேறுபாடு வின்னு குறிக்கிறோம். ஈக்குவல் டு என்னென்னா, கியூங்கிற சார்ஜ் மேலே தான் நம்ம வேலை பார்க்குறோம். அப்போ இந்த கியூங்கிற சார்ஜை நகர்த்துறதுக்கு செய்யக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க் டன் டபிள்யூ அப்படின்னா இதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறாங்க. கியூங்கிற சார்ஜ் மேலே நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி, இந்த ஆற்றல் தான் என்ன அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது
சரிங்களா? இப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் பொட்டன்ஷியல் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ். அப்போ டிஃப்ரென்ஸ் இன் பொட்டன்ஷியல்னா என்ன? இப்போ ஏங்கிற பாயிண்டில் விஏங்கிற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குது, பிங்கிற பாயிண்டில் விபிங்கிற பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். அப்போ விஏ மைனஸ் விபி இது வந்து எதுக்கு ஈக்குவல்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு ஈக்குவல். சரியா? இந்த இடத்துல ஏ கிரேட்டராக இருக்குது. சப்போஸ் இது வந்து 50 வோல்ட் இருக்குது, இது வந்து ஒரு 30 வோல்ட் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே எப்படி எடுத்துக்கிறோம்? விஏ மைனஸ் விபி, எப்போ ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்ட்டு. அப்போது 50 மைனஸ் 30 வந்து என்னது? 20. 20 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அதுவே வந்து பி கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா விபி மைனஸ் விஏ அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இது வந்து என்னது? ஒரு 60, இது வந்து 50 அப்படி இருக்குன்னா 60 மைனஸ் 50 10. அப்போ 10 இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ இதான் வந்துட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னவாகும்னா ஹையர் வோல்ட்லேருந்து லோயர் வோல்ட்டுக்கு வந்துட்டு என்னமாகும்? ஃப்ளோ ஆகும். சரிங்களா? இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸையும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலையும் மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் என்ன, எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தா வோல்ட். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் வோல்ட். அப்போ ஒரு வோல்ட் அப்படிங்கிறது என்ன? நமக்கு 1 வோல்ட்டுங்கிறது அப்படின்னா என்னன்னு தெரியும். சரிங்களா? இது ஒரு சயின்டிஸ்டோட நேம், அலெக்சாண்ட்ரோ வோல்டா அப்படிங்கிறவர் இதை பற்றின நிறைய ரிசர்ச் பண்ணதுனால அவரை ஹானர் பண்ணுறதுக்காக அவருடைய நேமை யூனிட்டாக யூஸ் பண்ணுறாங்க வோல்ட். நம்ம சொல்லுவோம்ல வீட்லலாம் ஹை வோல்ட்டாக இருக்குது, லோ வோல்ட்டாக இருக்குது அப்படி சொல்கிறோம்ல, அது அது இதை மெஷர் பண்ணக்கூடியதான், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை சொல்லக்கூடியதான். சரிங்களா? ஸோ அப்போ 1 வோல்ட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ் நம்ம வந்து இங்கே ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு இப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜை வந்து நம்ம நகர்த்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒர்க் டன் வந்து 1 ஜூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 1 வோல்ட். ஸோ 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ஜூல் பர் 1 கூலும். சரிங்களா? ஸோ 1 வோல்ட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ஜூல் பர் 1 கூலும். 1 கூலும் ஆஃப் சார்ஜை நம்ம செய் அதை வந்து நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு நகர்த்தக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய அல்லது தேவைப்படக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் வந்து எவ்வளோனா 1 ஜூல். தட் இஸ் ஈக்குவல் டு 1 வோல்ட். அப்போது அந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்னா 1 வோல்ட்டாக இருக்கும். இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் இஸ் மெஷர்டு. எதுக்கு மெஷர் பண்ணிக்கிறாங்க? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். வோல்ட் மீட்டர் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஒரு சர்க்கியூட்டில் ஒரு மின்சுற்றில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படக்கூடிய கருவி என்னன்னு கேட்டாங்கன்னா வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் இஸ் கனெக்டட் இன் பேரலல் கனெக்ஷன் இந்த சர்க்கியூட். ஒரு சர்க்கியூட்டில் இந்த வோல்ட் மீட்டரை பேரலல் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணும். இது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பேரலல் கனெக்ஷன் தான் என்ன, சீரீஸ் கனெக்ஷன் தான் என்னன்னு பார்க்கும்பொழுது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்குமான வேரியேஷன்ஸ் தெரிஞ்சுட்டு படிக்கலாம். நெக்ஸ்ட்டு, இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சம்மை நம்ம புக்கில் இருக்கும், சால்வ்டு ப்ராப்ளம் 2 எடுத்துக்கோங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜு எவ்வளோனா 10 கூலும் இருக்குது. இந்த 10 கூலும் ஆஃப் சார்ஜை ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய சார்ஜு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்த்துறதுக்கு நம்ம செய்யக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் எவ்வளோங்கிறாங்கன்னா 100 ஜூல் கொடுத்துட்டாங்க. நம்ம செய்யக்கூடிய வேலை வந்து 100 ஜூல் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கிவன் என்னது? சார்ஜ் கொடுத்தாச்சு, மின்னூட்டம் எவ்வளோ 10 கூலும் சொல்லிட்டாங்க, செய்யப்பட்ட வேலை வந்து எவ்வளோ ஒர்க் டன் டபுள்யூ ஈக்குவல் டு 100 ஜூல் சொல்லியாச்சு. அப்போ நம்ம கேட்கக்கூடியது வந்து என்னது? மின்னழுத்த வேறுபாடு. அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதுக்கான ஃபார்முலா என்னது? வி ஈக்குவல் டு டபுள்யூ பை கியூ. டபுள்யூனா ஒர்க் டன், கியூனா சார்ஜ். அப்போ டபுள்யூட வேல்யூ என்னது? 100. கியூட வேல்யூ என்னது? 10. அப்போ 100 பை 10 ஈக்குவல் டு என்னது? 10. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட யூனிட் நம்ம என்ன சொன்னோம்? வோல்ட்டு. ஸோ கம்பல்சரி நம்ம என்ன பண்ணோம்? யூனிட் வந்து எழுதணும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட்.
சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப 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 சிம்பிளான ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துட்டால் வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது, கம்பல்சரி சூஸ் பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்கள் மேக்ஸில் எவ்வளவோ பார்க்குறோம், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது ஃபிசிக்ஸில் இது ரொம்ப சிம்பிள். அந்தந்த தியரியை கம்ப்ளீட் பண்ண உடனே அந்தந்த டாப்பிக்கு ஓரியன்டான ப்ராப்ளம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்து மறக்காது. ஸோ எப்போ படிக்கும் பொழுதும் நீங்கள் வந்து டெஃபினேஷன் படிச்சுட்டு அதுக்கு கீழே அதுக்கான ஈக்குவேஷன் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு அந்த குவான்டிட்டியோட யூனிட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சாப்டர் ஃபினிஷ் ஆன உடனே அதில் என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்குது, அதுக்கான யூனிட்ஸ் என்ன, என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், யார் எதை கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறது நம்ம தனியாக எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்தந்த டாபிக் முடிஞ்ச உடனே அதுலேருந்து உங்களால் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எழுதுங்க. அதில் என்னாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.